ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் வாங்கியதும் அந்த நிறுவனத்தில் பணியாற்றி வந்த உயர் அதிகாரிகள் முதல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரை பலரையும் அதிரடியாக பணி நீக்கம் செய்தது. அதைத் தொடர்ந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மெட்டோ பொருளாதார மந்தநிலையில் தங்கள் நிறுவனத்தில் பணியாற்றி 13,000 மேற்பட்டோரை பணி நீக்கம் செய்தது. அந்த வகையில் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளடக்கிய மெட்டோ நிறுவனம் ஒரு புதிய சுற்றுப்பணி நீக்கத்தை திட்டமிட்டு வருகின்றது. மேலும் இந்த வாரத்தில் மட்டும் 1,000 ஊழியர்களை குறைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகின் மிகப்பெரிய சமூக வலைதள நிறுவனமான மெட்டா கடந்த நவம்பரில் 13% ஊழியர்களை குறைத்துள்ளது. அதேபோல் மேலும் திறமையான நிறுவனமாக மாற்று முயற்சியிலும் மெட்டா ஈடுபட்டுள்ளது. அதன் முந்தைய சுற்றுகளில் மெட்டா நிறுவனம் 11,000 தொழிலாளர்களை குறைத்தது. இதுவே அந்த நிறுவனத்தின் முதல் பெரிய பணி நீக்கம் ஆகும். தனது நிறுவனத்தின் சமன் செய்யவும் மேலாளர்களுக்கு தொகுப்புகளை வழங்கவும் தேவையற்றதாக கருதும் குழுக்களை குறைக்கவும் நடவடிக்கை ஈடுபட்டு வருகின்றது. அதன்படிதான் தற்போது 7,000 மேற்பட்டோரை பணி நீக்கம் செய்தது மெட்டா நிறுவனம். விளம்பர வருவாயின் மந்தநிலையை கண்ட மெட்டா மெட்டவர்ஸ் எனப்படும் மெய்நிகர் ரியாட்லியின் தளத்தில் கவனம் செலுத்தியுள்ளது. வருவாய் இழப்பை ஈடு செய்யவும் பொருளாதார மந்தநிலையை கருத்தில் கொண்டு இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வயநாடு தொகுதி எம்பியும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து வருகின்றார். அந்நாட்டின் பாராளுமன்ற வளாகத்தில் எம்பிக்கள் மத்தியில் நேற்று முன்தினம் பேசினார். தொடர்ந்தும் சாத்தம் ஹவுஸ் என அழைக்கப்படும் சிந்தனையாளர் பேரவையில் அவர் பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, இந்திய விடுதலை அடைந்த காலகட்டத்திலிருந்து தற்போது வரை காங்கிரஸ் கட்சிதான் பெரும்பாலான காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்பை இருந்தது. பாஜகவின் ஆட்சிக்கு முன்பாக நாங்கள்தான் 10 காட்சியை நடத்தினோம். ஆனால் இந்தியாவில் நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம். நாம் தான் நிரந்தரமாக ஆட்சி செய்வோம் என்று பாஜக நம்புகிறது. ஆனால் அது நடக்காது. காங்கிரஸ் கட்சி தவிர்த்து அந்நிய ஊடகங்களும் இந்திய ஜனநாயகத்தின் தீவிரமான பிரச்சனைகள் இருப்பதை முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடுகின்றன. எனது செல்போனில் பெகாசஸ் உளவு மென்பொருள் இருந்தது. நாங்கள் ஆட்சியில் இருந்த போது இது நடக்கவில்லை. RSS ஒரு அடிப்படைவாத பாசிசவாத அமைப்பாக செயல்படுகிறது. அது நாட்டின் நிறுவனங்களை கைப்பற்றுவதன் மூலம் இந்தியாவின் ஜனநாயக போட்டி தன்மைக்கு மாற்றியுள்ளது. பத்திரிகை துறை, நீதித்துறை, பாராளுமன்றம், தேர்தல் ஆணையம் என அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் அழுத்தத்தின் கீழ் உள்ளன, அச்சுறுத்தலின் கீழ் இருக்கின்றன, ஒரு வழியில் அல்லது பிற வழியில் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் 2,000 சதுர கிலோமீட்டர் பகுதியில் சீனா உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்கள் பிரதமர் அங்கு சீனா நாட்டினர் இல்லை என்கிறார். அமெரிக்கா உடனான இந்திய உறவை சீனா அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அருணாச்சல பிரதேசம் மற்றும் லடாக்கில் உள்ள படை வீரர்களின் பின்னணியில் உள்ள அடிப்படை அம்சம் உக்ரைனில் நடந்ததை போன்றுதான். இதை நான் வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கரிடம் தெரிவித்தேன். அவர் நான் சொன்னதை ஒப்புக்கொள்ளவில்லை. இது ஒரு வேடிக்கையான யோசனை என அவர் நினைக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். துருக்கி நாட்டில் உள்ள பரிசா நகரில் அமைந்துள்ள கால்பந்து மைதானத்தில் உள்ளூர் அணிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் குர்த் இன மக்கள் அதிகம் வாழும் பகுதியைச் சேர்ந்த அணி பங்கேற்று விளையாடியது. அந்த அணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்த்தரப்பினர் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்தும் ரசிகர்களிடையே மோதல் வெடித்த நிலையில் மைதானத்துக்குள் சில பட்டாசுகளை கொடுத்து தூக்கி போட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்கள் மைதானத்திற்குள் வீசி எறிந்தனர். இதனால் அங்கு ரசிகர்களிடையே வன்முறை உருவானது. இதையடுத்து போலீசார் விரைந்து வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 7 கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் இம்ரான்கான் பிரதமராக பதவியில் இருந்தபோது பெறப்பட்ட பரிசுகளை குறைந்த விலையில் வாங்கி அதிக விலைக்கு விற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜர் ஆகாததால் அவரை கைது செய்ய ஜாமீன் பெற முடியாத வகையில் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கைது வாரண்டை நிறுத்தி வைக்கும்படி இஸ்லாமாபாத் மாவட்டம் மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர்கள் முறையிட்டுள்ளனர். இம்ரான்கான் நீதிமன்ற உத்தரவுகளை எப்போதும் பின்பற்றுவதாகவும் அவர் தெரிவித்தனர். இம்ரான்கான் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதால் அவரை காவல்துறையால் கைது செய்ய முடியாது என்று அவரது வழக்கறிஞர் இமாம்
வாதிட்டுள்ளார். ஆனால் இந்த கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றத்தை அணுகி வாரண்ட் மீது தற்காலிக தடை பெறலாம் என்று தெரிவித்தார். இதையடுத்து இம்ரான்கான் தரப்பில் இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மணி மீதான விசாரணை நடத்திய உயர்நீதிமன்றம் மார்ச் 13 வரை கைது வாரண்ட் நிறுத்தி வைக்கும்படி உத்தரவிட்டது. அதே சமயம் மாவட்டம் மற்றும் அமர்வு நீதிமன்றத்திற்கு வழக்குகள் விசாரணைக்கு இம்ரான்கான் நேரில் ஆஜராவதற்கு 4 அவகாசம் வழங்க வேண்டும் என இம்ரான்கான் தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டுள்ளார். அவரது கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. மார்ச் 13 விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தலைமை நீதிபதி உத்தரவு. இத்தாலியில் ரோம் நகரின் அருகே இன்று விமானப்படை வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்ட போது பயங்கர விபத்து ஏற்பட்டது. 2 விமானங்கள் நடுவானில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. பின்னர் 2 விமானங்களும் தரையில் விழுந்து தீப்பற்றின. இதில் 2 பயிற்சி விமானத்திலும் பயணித்த விமானிகள் உயிரிழந்தனர். விமானம் மோதியதற்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடத்தப்படுகின்றது. இந்த சம்பவம் வேதனை அளிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த விமானிகள் குடும்பத்தினர் மற்றும் சக விமானப்படை வீரர்களும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளனர். விமானிகள் பயிற்சியில் ஈடுபட்ட விமானம் 208 என்ற இலகு ரக விமானம், ஒற்றை என்ஜின் கொண்ட விமானம் ஆகும். இதில் விமானியுடன் சேர்ந்து 5 பயணிக்க முடியும். அதிகபட்சமாக 285 வேகத்தில் இந்த விமானத்தை இயக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேச தலைநகர் டாக்காவில் 7 தளங்கள் கொண்ட கட்டடத்தில் இன்று பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. வெடிவிபத்து ஏற்பட்ட தளத்தில் பலர் தூக்கி வீசப்பட்டனர். குண்டு வெடித்த போன்று பயங்கர சத்தம் கேட்டு அந்த கட்டடத்தில் இருந்தவர்கள் அலறியபடி வெளியேறினர். தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த வெடிவிபத்தில் 14 உயிரிழந்துள்ளனர். 100 மேற்பட்டோர் காயமடைந்தனர். வெடிவிபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அந்த கட்டடத்தில் தரைத்தளம், சானிட்டரி பொருட்கள் விற்பனை செய்யும் பல கடைகள் உள்ளன. தரைத்தளத்தில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிகின்றது. அமெரிக்காவில் நியூஜெர்சி மாநிலத்தில் ரயில் மோதியத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் திகாலா என்பவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவர் கடந்த மாதம் 28 பிரின்ஸ்டன் ரயில்வே சந்திப்பில் அருகே தண்டவாளத்தில் நடந்து சென்றபோது வாஷிங்டனிலிருந்து பாஸ்டன் நோக்கி சென்றபோது ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே இறந்ததாக தெரியவந்துள்ளது. ஆந்திர மாநிலம் அன்மையா மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட திகாலா அமெரிக்காவில் நியூஜெர்சி மாநிலத்தில் பிளைன்ஸ்போரோவில் வசித்து வந்தார். அவருக்கு மனைவி மற்றும் 10 ஒரு மகன் இருக்கிறான். திகாலா மட்டுமே வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளார். இந்தியாவில் உள்ள அவரது பெற்றோர் மற்றும் மாமனார் மாமியாரையும் அவரே கவனித்து வந்துள்ளார். அவர் மரணம் அடைந்ததை அடுத்து அவரது குடும்பத்திற்கு உதவி செய்யும் வகையில் நண்பர்கள் நிதி திரட்டி வருகின்றனர். தெற்கு பிலிப்பைன்ஸ் நாட்டில் நேற்று மதியம் 2 நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. டிக்டர் அளவில் கோளில் 6 பதிவாகியுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் இதனை தெரிவித்துள்ளது. மிண்டனாவ் தீவில் உள்ள மலை சார்ந்த தங்க சுரங்க மாகாணமான ஒரு இடத்தில் மரசுகில் நகராட்சியில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் ஆழமற்ற நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆழமற்ற நிலநடுக்கங்கள் ஆழமான நிலநடுக்கங்களை விட அதிக தீங்கு விளைவிக்கும் என்பதால் சேதம் குறித்து உடனடியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு பற்றிய அறிக்கைகளை அதிகாரிகள் சரிபார்த்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவை எதிர்கொள்ளும் சிறு படகுகள் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர தேவையான அனைத்தையும் செய்ய இருப்பதாக பிரதமர் ரிஷி சுனக் சபதம் செய்துள்ளார். பிரித்தானிய அரசு முன்னெடுக்கும் புதிய சட்டவிரோத புலம்பெயர் பிரேரணைக்கு எதிராக ஆதரவாளர்கள் அமைப்புகள் நீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் நாம் வெல்வோம் என பிரதமர் ரிஷி சுனக் உறுதிபட தெரிவித்துள்ளார். சட்டவிரோத புலம்பெயர் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்தையும் செய்வதாகவும் அவர் சபதம் செய்தார். இதற்கு பிரித்தானிய அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுக்கும் என்றார்.
தற்போதைய சூழலில் இது கட்டாயம் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் ரிஷி சுனக் மனித உரிமைகள் என்ற கோணத்தில் இதை அணுக முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைவதை விட்டு நீங்கள் அடைக்கலம் கோர முடியாது எனவும் உதவிகள் பெற முடியாது எனவும் நீங்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவில் இனி தங்க முடியாது எனவும் பிரதமர் சுனக் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அழுத்தம் கொண்டு வரும் பிரேரணை முறையாக செயல்பட அனுமதிக்காவிட்டால் கண்டிப்பாக எவரும் சட்டவிரோதமாக வரமாட்டார்கள் எனவும் சிறு படகுகள் வருகையும் நிறுத்தப்படும் என்றார். மட்டுமின்றி என்ன நிறைவேற்ற முடியும் என்பதை மட்டுமே நான் உறுதியளிக்கின்றேன். நான் உறுதியளித்ததை இன்று நிறைவேற்றுவோம் என்றும் நான் உறுதியளிக்கிறேன் என்றும் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். நாம் அனைத்து வழிகளையும் முயற்சித்தோம், ஆனால் எதுவும் உரிய பலனை தரவில்லை. பிரித்தானியாவுக்குள் யார் நுழைய வேண்டும் என்பதை இந்த நாடு உங்கள் அரசாங்கமும் தீர்மானிக்க வேண்டும். குற்றக்குழுக்கள் அல்ல எனவும் ரிஷி சுனக் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடனானது நாட்டிற்குள் கிடைத்த தனித்துவமான சாதனையாகும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லப்பட்டியே தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களை நேற்றைய தினம் சந்தித்த போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் வழங்கும் கடனில் முதல் தவணை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் கிடைக்கும். நாடு பாரிய நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியிருக்கும் இவ்வேளையில் சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த கடனானது நாட்டிற்கு கிடைத்துள்ள தனித்துவமான சாதனையாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.